வெல்கம் டு ஆர்விஏ சமையல் இந்த வீடியோவில் சிகப்பரிசி அவல் டீ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ சிகப்பரிசி அவல் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் நான் மூணு டீ ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதனால் மூணு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்த உடனே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டீ பவுடர் இருக்கு இல்லையா சந்த டீ பவுடர் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நான் இதில் போடுறேன் நான் டீ பவுடர்லேயே ஏலக்காய் கலந்து போட்டிருக்கேன் அதனால் நான் தனியாக ஏலக்காய் பவுடர் போடலை மூணு டம்ளர் டீக்கு நான் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு சாதாரண சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்க்காமலேயும் இந்த டீ செய்யலாம் சர்க்கரை நல்லா அப்புறம் நம்ம இறக்கிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து அவல் பொறி நம்ம வறுக்க போகிறோம் நான் வந்து சிகப்பரிசி அவல் எடுத்திருக்கேன் ஸோ இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த சிகப்பரிசி அவல் வந்து நான் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு இதில் எடுத்திருக்கேன் எடுத்து இதை நான் அலசுறேன் இது எதுக்காக அலசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் உள்ள டஸ்ட் எல்லாம் வெளியில் போகும் அதோட ஈரத்தன்மையோடு போட்டு நம்ம வறுக்கிறப்ப இதோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்குங்க ஸோ அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால் நான் அலசிட்டு இதை போட்டு வறுக்கிறேன் இந்த அவளோட கிறிஸ்பினஸ் நல்லா இருந்தால் தான் அந்த டீ நல்லா இருக்குங்க ஸோ அதனால் நல்லா அலசிட்டு கடாயை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு உடனே போட்டு வறுத்து எடுத்துடுங்க அவள் ஊறிடுச்சின்னா அது வறுக்கிறப்ப கிறிஸ்பினஸ் இருக்காதுங்க அடுப்பில் கடாய் வச்சு ஹீட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவளை வந்து கழுவி எடுத்து அதை உடனே போட்டு வறுத்திடுங்க அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் அவள் வறுக்கிறப்ப இந்தமாரி கிட்டகே இருந்து நல்லா கலரி விடணுங்க இல்லைனா சீக்கிரம் தீஞ்சிடும் இப்போ அவள் நல்லா பொறிஞ்சி கிறிஸ்பினஸோடு இருக்குது நான் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ டீ தனியாக சூடோடையே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க அந்த காலத்தில் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்களோட பசியை போக்குறதுக்காக இந்த டீ செஞ்சு குடிப்பாங்களாங்க சிவப்பரிசியை வறுத்து அதில் வந்து இந்த டீ செய்வாங்களாங்க ஸோ நான் ரெண்டு கிளாஸில் வந்து கொஞ்சம் நிறையாவும் ஸோ மிடில் உள்ள கிளாஸில் கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றிருக்கேன் இந்த டீ ப்ளைன் டீயாகவும் குடிக்கலாம் இல்லைன்னா பால் கலந்தும் குடிக்கலாங்க சாம்பிளுக்காக ஒரு கிளாஸில் மட்டும் பால் கலந்துருக்கேன் நான் இப்போ வறுத்தெடுத்த அவல் பொரியை வந்து நான் மூணு கிளாஸ்லேயும் போடுறேன் உங்களுக்கு அதிகமான அவல் பொறி வேணும்னாலும் நீங்கள் கலந்துக்கலாங்க சூடோடையே இந்த பொரியை வந்து கலக்கணும் அந்த கிறிஸ்பினஸோடு அந்த டீ எடுத்து நம்ம குடிக்கிறப்ப அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஸோ இந்த டீ குடிக்கிறப்ப நமக்கு வயரும் ஃபில் ஆயிடுதுங்க ப்ளைன் டீயும் நல்லா இருக்குது அதேமாரி பால் கலந்த டீயும் நல்லா இருக்குங்க ஸோ இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ருசியாகவும் இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்தானதும் கூடங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ